புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? பால்வடியும் திருமுகத்தை, உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா? தமிழ் கடவுளாக வந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 45 95 65. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சார், இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன யதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். மண்ணில் போடப்படக்கூடிய, மண்ணில் நாம் போட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விதையும் மண்ணோடு போராடித்தான் மரமாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்றது. பயணம் நமக்கு பிடித்து போவதற்கு மிகப்பெரிய காரணம் அது முன்னோக்கி போவதால். மனிதன் எப்பொழுதுமே முன்னோக்கி போவதற்காக தான் இங்கு படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த ரெண்டு விஷயங்களையும் ஏன் நான் உங்கள் முன் வைக்கின்றேன் என்றால், நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே போராட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சந்திக்கும் போதே, அந்த களத்திற்கு உள் போகும்போதே துவண்டு போய்விடுகின்றோம். பயணம் மறுக்கப்பட்டு இருந்த இடத்திலே தேங்கி கிடக்கின்றோம். கடலாக இருந்தால் நாம் வற்ற முடியாது, குளமாக இருந்தால் நிச்சயம் வற்றித்தான் ஆக வேண்டும். நீங்கள் கடலாக மாற வேண்டுமென்றால் உங்களுக்கும் பயணம் பிடித்து நீங்களும் மிக பிரம்மாண்டமான உயரத்தை எட்ட வேண்டுமென்றால், நீங்களும் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால், ஒரு பண்டைய முறையை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன். இது மனோதிடத்தை மிகப்பெரிய அளவில் கூட்டக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இது ஒரு 35 வருடங்களுக்கு முன் ஏறத்தாழ, இது வந்து 1980s நான் சொல்லக்கூடிய விஷயம். அந்த டைமில் ஒரு பாட்டி எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க இறந்துட்டாங்க. அந்த அம்மா பண்ண விஷயந்தான் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து அதை கூர்ந்து கவனிச்சிருக்கேன். ஆனால் அப்போ அதுக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ ஒவ்வொரு விஷயமாக நடந்த விஷயங்களை நான் வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது அதோடய வலிமை புரிந்தது. அதனால தான் உங்கள் முன் வைக்கின்றேன். ஒரு சாதாரண விளக்கு நம்ம உடனே கேட்கக்கூடாது, அது பெரிய விளக்கா சின்ன விளக்கா சைஸ் என்னன்ட்டு. விளக்கு, அந்த விளக்கை சுற்றி அந்த அவங்க வந்து குங்குமம் போடுவாங்க கண்ணை மூடிக்கிட்டு. அது சரியான வட்டம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க முகத்தில் பெரிய மலர்ச்சி இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு, நீங்கள் யாரோ ஒருத்தரை விரும்புகிறீங்க, அவரை கல்யாணம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வெற்றி பெறணும். உங்களுக்கு கடன் இருக்குது, கடன் அடையணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு விளக்கை நடுவில் வைத்து அந்த விளக்கில் ஒரு சின்ன வட்டமாக பெரிய வட்டமாக சைஸ்லாம் கிடையாது, ஒரு வட்டம் போடணும். அந்த வட்டம் என்பது வட்டமாக இருக்க வேண்டும், ஆனால் அது கண்ணை மூடிட்டு போடணும் அந்த குங்குமத்தை அப்படின்னும் பொழுது. அது நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது இது நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் வெற்றியை கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம வெற்றி பெற்றுட்டுன்ற ஒரு எண்ணமே இன்னொரு இடத்துல வெற்றியை கொடுக்கும்ன்றதை நீங்கள் வந்து அதை பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து சொல்கிறேன். நான் இது வரைக்கும் என்னோடய கிளாஸில் கூட இந்த விஷயத்தை சொன்னதில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனைவரும் பெரிய லெவலில் வெற்றி பெற, நிம்மதியாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, செல்வ செழிப்புடன் வாழ இந்த பயிற்சி பெரிய அளவில் உதவும். உங்கள் ஜாதக கட்டம் எப்படி இருந்தாலும் நம்பிக்கையோடு இணைந்தே இந்த வட்டம் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர நீப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா. யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க மேடம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? என் பேரு மீனாட்சி. நான் வந்து சங்கரங்கோயில் கிட்ட சுற்றுலா வரோம். சரிம்மா, உங்க கேள்விம்மா. பெரிய சங்கரம் கோயிலா சின்ன சங்கரம் கோயிலா? என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நாங்க வீட்டுலதான் தறியில வந்து நல்லா தொழில் நல்லா வரணும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? அந்த அது நடக்குமா நடக்காதான்னு பார்க்கலாமா?
நீங்க வீட்ல எவ்வளவு பட்டு புடவை வச்சிருக்கீங்கம்மா? மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுமா, மிகப்பெரிய உழைப்பு வேணும். உழைப்பு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நம்ம வந்து அந்த உழைப்புக்கான பாதை வந்து இன்னும் வந்து நம்ம வெற்றி அந்த வெற்றி வரணும்னா இன்னும் கொஞ்சம் உழைப்பை கூட்டி தான் நம்ம அதை பண்ண முடியும். உங்களுக்கு யாராவது வந்து கைட் பண்ணால் தான், யாராவது வந்து வழி நடத்தால் தான் உங்களுக்கு அந்த வெற்றி சாத்தியமா. அது உங்கள் கணவரோ அண்ணனோ உங்களுடைய தாத்தாவோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வழி நடத்தணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் தனியாக நின்று வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் கடினமான இலக்கு தாம்மா. நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கும் ஐயா. உங்க பேர் ஐயா? வணக்கம், நாகையா சார். சொல்லுங்க ஐயா. சென்னை சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு வாரம் மடிப்பு எடுக்கிறதுக்காக பாக்கலாம்னு பாக்குறேன். மடிப்பு எதுக்காக இப்ப எடுக்கணும்? என்னுடைய கடன் பல்லைக்கும் என்னுடைய பிள்ளைங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க. அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இது பண்ணக்கூடிய, ஆனா இப்ப வந்து இங்க இருந்தே நான் மதிப்பீட்டை எடுத்துதான் போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறேன். இல்லையா, உங்க உங்களுடைய நீங்க கவலைப்படாதீங்க நாகையா. உங்களுக்கு நல்ல 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 நாள் என்பது இன்னில இருந்து வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? என்ன படிச்சிருக்காங்க? மடிப்பிச்சு எடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைக்குமா? அப்படியே எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு? இல்ல அடுத்த கேள்வி, எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு? என்ன பேசிஸ்ல கொடுத்தாங்க? ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் சார், அவங்களும் வந்து வாழ்றாங்க இந்த பூமியில. இது வந்து உங்களை போன்ற ஆட்கள் வந்து கடன் வாங்குறீங்கன்னா நீங்க நிச்சயமா கடன் அடைச்சிருவீங்க ஐயா. இப்ப கடவுள் இந்த கடனை வந்து பேங்க் கொடுக்கல, கடவுள் கொடுத்துருக்காரு, கடவுள் அடைப்பார் ஐயா. நீங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் சார். உங்கள் மனைவி மாதிரி ஒரு சிறந்த பெண்மணி யாரும் கிடையாது ஐயா. அவங்க பேர் என்ன? கற்பகம். என்னோடய பொண்ணு பேர் ஐயா. ரொம்ப நல்ல பெண்மணியா அவங்க ஐயா? நீங்கள் உங்கள் மனைவியை சந்தோஷமாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போங்க ஐயா. நீங்கள் போகும்போது இது பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் போய் ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்கலாம். என்ன கற்பகம், நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நீங்கள் அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் தைரியமாக பேசிங்கன்னா அந்த அம்மா மனசில் மாற்றம் வந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரும். எனக்கு தெரிந்த வரைக்கும் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் இது மாதிரி பேச மாட்டீங்கய்யா. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பேசக்கூடிய நாள் வரும். திருச்செந்தூர் முருகர் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ இந்த பிரச்சனை தீரணும். இது பிரச்சனையாக நீங்கள் பார்க்குற பட்சத்தில் திருப்பதி பெருமாள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருப்பார். அந்த பெருமாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக என்னை அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மகாலட்சுமி பேசுறேன், குடுவாஞ்சேரியில இருந்து. மகாலட்சுமி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எங்களது சொந்த வீடு வடக்கு பார்த்த மனக. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? கேள்வி என்ன, அது வந்து பிளாட் எங்களுக்கு வந்து போசான இடமா இருக்கு. சரிங்கம்மா. உங்க கணவர் உங்க கூட பேசவே மாட்டாரா?
பேசுவாரு. எவ்வளவு நேரம் பேசுவாரு ஒரு நாளைக்கு? நிறைய பேசுவாரு. இல்லம்மா நீங்க நிறைய பேசினா இப்படி பேச மாட்டீங்கம்மா. உங்க வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கா? ஆமா இருக்கு. அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை முதல்ல மாத்துங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுடைய உங்க கேள்விக்கான பதில், நீங்க இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த ப்ரோக்ராமுக்கு கேள்வி கேட்டீங்களோ அதில் ஏதாவது ஒரு துளி மாற்றம் ஏற்பட்டு ஒரு சிறிய மாற்றம் உங்களுக்கு பெரிய நல்ல விளைவுகளை கொடுக்குமா. அழைத்தமைக்கு நன்றி மகாலட்சுமி. சிறப்பாக இருக்கேன், அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், இப்போ நான் இடைவேளைக்கு முன்பு கேட்ட கேள்வியும் அதுதான். இப்போ இந்த நேருக்கு நீங்கள் கொடுத்த பதிலும் அதுதான் சார். சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டே எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும்னு சொல்கிறீங்களா? அது எப்படி சாத்தியம் சார்? இப்போ இவங்க கேள்விக்கே நான் பதில் சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு நான் வந்து ஒரு நார்மலாக ரெண்டு டாய்லெட் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட். இப்போ நான் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து வேண்டாம், இந்தியன் டாய்லெட் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எதனால் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க? கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது எனக்கு முட்டி ஃப்யூச்சரில் முட்டி வலி வந்துடும்ன்றது ஒன்று, எனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கு அப்படின்றது ஒன்று, இது கம்ஃபர்ட் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இந்தியன் நம்ம சொல்லக்கூடிய வாஸ்து எல்லா விஷயங்களுமே இந்தியன் பேஸ்டு எல்லா விஷயங்களுமே, இது மனிதனோட உடல் சார்ந்த விஷயங்கள், அவனுக்கு வந்து நல்ல அறிவை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் பார்க்குறேன். இதுதான் உண்மையும் கூட. நீங்கள் வந்து ஒரு மனிதன் நார்மலாக இந்தியன் டாய்லெட்டில் காலை உட்காந்து போகும்போது அவனுடைய காலை கடனை கழிக்கும்போது அவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கரெக்டாக வெளியில் போயிடும். ஆனால் நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து 75% தான் வந்து உங்களுடைய மலம் வெளியேற்றப்படும்ன்றபோது அது வந்து ஒரு கேன்சர், ஒரு பர்டிகுலர் அந்த மலவாயில் வரக்கூடிய கேன்சருக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம எதனால் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம், ஏன் இந்தியன் டாய்லெட்லேருந்து வெஸ்டர்ன் டாய்லெட் போகணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சீர்த்துக்கி பார்க்கணும். அது ஒரு நெகட்டிவிட்டி. நாளைக்கு இன்றைக்கி ஓகேங்க, நாளைக்கு வயசான காலத்தில் நம்ம எழுந்து உட்கார முடியாது, நம்ம இதில்னா வெஸ்டர்ன் டாய்லெட்னா நம்ம வசதியாக இருக்கும், சௌரியமாக இருக்கும், இது உட்காந்து எழுந்திருக்க முடியாதுன்றதுக்காக நான் இந்தியன் டாய்லெட் வேணான்றதெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டும்போது நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இந்த சிறிய நெகட்டிவிட்டி பெரிய, இப்போ அந்த அம்மா பேசும்போது வீடு 27 35 இதெல்லாம் தேவையில்லை, இந்த மனையடி இந்த நம்பர் கிம்பர்லாம் வேணே வேணாம். அப்போ இவங்க கன்ஃபியூஸாக இருக்காங்க, இவங்க அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது இவங்க லைட்டாக டிஸ்டர்பாக இருக்காங்க. அப்போ இவங்க வீட்டில் அந்த அம்மா செப்பிட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொல்ல வராங்க, செப்பிட்டாங்க தப்பாக இருக்கும். அப்போ இதை வந்து நான் செப்பிட்டாங்க மாத்திரம் இதை உட இடின்றதெல்லாம் சாத்தியப்படாது. அப்போ இந்த சிம்பிள் சென்ஸ், நீங்கள் தயவுசெய்து வந்து உங்களோட டாய்லெட்டை இந்தியன் டாய்லெட்டாக மாற்றிங்கன்றது தான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன். இதுதான் உங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். ஓகே சார், இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து வெஸ்டர்ன் தானே யூஸ் பண்ணுறாங்க, அவங்க நல்லா தானே சார்? அதனால தான் கொரோனாவில் அவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு விவசாயி எவ்வளோ விவசாயிக்கு கொரோனா வந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். ஆமாம், நீங்கள் வந்து நம்மளாம் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நான் போகிறேன், நான் இது ஆல்மோஸ்ட் இந்த கொரோனாவில் கிட்டத்தட்ட 100,000 கிலோமீட்டர் சுற்றிட்டேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த 8 மாதத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் சானிடைசர் யூஸ் பண்ணல, யாரும் மாஸ்க் யூஸ் பண்ணல. நான் அதை தவறுன்னு சொல்ல கவர்மெண்ட் சொல்கிறது, பட் அவனுக்கு கொரோனா வரலி அப்படின்னும் போது அவன் இயற்கையோட இயற்கையாக இருக்கான். அப்போ இந்த வாஸ்துன்ற சப்ஜெக்டும் இயற்கையோடு ஏந்து வாழ்றது தான். ஸோ இதுதான் இது அடிப்படை. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அவங்க இயற்கையோடு இல்லை, ஏசி காரில் போகிறாங்க, ஏசி இருக்காங்க, எல்லாமே வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்ருக்காங்க, அந்த ஸ்வெட்டிங்க்கான வேலையே இல்லைன்னும் போது அவங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்றதான், நம்ம உழைக்கிறவனுக்கு ப்ராப்ளம் இல்லை, உடல் உழைப்பு வேர்வை சிந்துறவனுக்கு ப்ராப்ளம் இல்லைன்றதான் நீங்கள் கவனிக்கணும். சிந்திக்க வைக்கக்கூடிய அதே அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். நீலம்பூர்ல கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன் மேடம். கிருஷ்ணவேணி அம்மா சொல்லுங்க, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வணக்கம்னா வாழ்க வளமுடன் ஒரு பெரிய நன்றிங்கண்ணா. மிக்க நன்றி கிருஷ்ணவேணி அம்மா, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. நினைக்கிறோமோ அதை அப்படியே கேட்டுருவாங்க, நல்ல விஷயமா. சரிங்கண்ணா, என்னோட கேள்வி வந்து நான் நல்லா இருக்கேன்னா சூப்பரா இருக்கேன்னா நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா? அமோகமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சூப்பரா இருக்கம்மா. ஓகே, தம்பி கேக்கணும்னா சித்தி பையனுங்க, அவனுக்கு மேரேஜ் இருக்கா கேக்குறேங்கண்ணா. நீங்க அம்மா கிருஷ்ணவேணி? எங்க அம்மா, எங்க அப்பாவோட அம்மா பேரு. இது அற்புதமான பேரு, இந்த பேரு நல்ல பேரு. நீங்க ஒரு அருமையான பேர். நான் எதிர்பார்க்கறேங்கண்ணா, என் பேர் சொல்லும் போது நீங்க இது சொல்லணும்னே ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எங்க பாட்டி பேருமா, ரொம்ப நல்ல பேரு மாதிரி. எங்க தங்க பெரியப்பா பொண்ணு பேரு இதுதான். நீங்க ரொம்ப த பர்ஃபெக்ட் லேடிமா, ஒரு கொங்கு மண்டலத்துல ஒரு எல்லா விதமான சந்தோஷங்களையும், அதாவது உங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேம்மா, நிறையோடு இருக்கிற இடத்துல குறை இருந்தாலும் அதை நிறையாக நினைத்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணிம்மா. நான் சொல்லுவது சரியா கிருஷ்ணவேணி?
நீங்கள் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் எப்போதுமே இருக்கக்கூடிய பெண்மணியுமா? நான் சொல்றது சரியான்னு கேட்டேன். அதுக்காக உங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் இல்லை, உங்களுக்கு நிறைய குறைகளும் உண்டு, நிறைய மனஸ்தாபங்களும் உண்டு, மன வருத்தங்களும் உண்டு. இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு பெண்மணி உங்களை மாதிரி தான் வாழணும். உங்க தம்பி என்ன கேள்வி கேட்க போறேன்? முக்கியமான காரணம் என்னங்கன்னா உங்களோட ஃபாலோவர் தான் நானே. நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன். மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷமா. நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு சொன்ன போய் நான் நினைச்சமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்கம்மா. உங்க கேள்வி? நான் தம்பிக்கு மேரேஜ்க்காக கேட்டிருக்கேன்னா என்ன பண்ணலாமா? நான் தம்பி கொஞ்சம் முதல்ல வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா அப்படிங்க, இப்பதான் கொஞ்சம் சரிங்கிற மாதிரி பாதி மனசோட ஒத்துக்கிறானுங்க. சரிம்மா. சித்திதான் ரொம்ப ஃபீல் பண்றாங்கண்ணா. அது பார்த்தாங்க. என்ன வயசுமா உங்க தம்பிக்கு? 33ங்கண்ணா. தம்பினா உங்க பையனா உங்களோட தம்பியா? எங்க சித்தியோட பையனுங்க, அம்மாவோட. உங்களோட பிரதர், கசின், கசின். ஓகே. ஆமா. இப்போ அவர் என்ன படிச்சிருக்காரு, எந்த ஊர்ல இருக்காருமா? என்ன படிச்சிருக்காருமா? 6 மாசம் மேக்ஸிமம் 7 மாசத்துக்குள்ள ஒரு கல்யாணம் ஆயிடுமா? நான் நீங்க நான் வந்து நான் குறி சொல்ல நினைக்காதீங்கம்மா, இதுல ஒரு டெக்னிக்கல் ரீசன் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பழனி இது அல்டிமேட் டெம்பிள்மா. அதே போல உங்க அந்த நீங்க வந்து அவங்க இந்த தம்பிக்கு சாமி நம்பிக்கைலாம் இருக்கோ இல்லையோ, இந்த வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் உண்டு தெரியுமா, தமிழ்நாட்டில் இருந்தார் தெரியுமா, அவரை நீங்க பிடிச்சிங்கம்மா, அவர் உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொடுப்பாருமா. நம்ம அந்த எனக்கு என்ன வருத்தம்னா, வடலூரை வந்து அவர் அந்த அவர் மாயமான இடத்துல அங்கே இன்றைக்கும் டாஸ்மாக் இருக்குது, அசைவம் சாப்பிட்ருக்காங்கன்றது வருத்தத்துக்குரிய விஷயம். வள்ளலாருக்கு ஈக்குவலண்டாக தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது, இந்தியாவில் யாரும் கிடையாது, உலகத்தில் யாருமே கிடையாதுமா. வள்ளலாரை பிடிச்சிங்க. நீங்கள் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள்னு ஒரு பரநூரில் ஒரு சுவாமிகள் உண்டு, அவருடைய பேச்சு நிறைய யூடியூப்பில் கேளுங்கம்மா, உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். முடிஞ்சால் நீங்கள் பழனி போகும்போது கணக்கன்பட்டியில் போய் மூட்டை சுவாமிகளுடைய சமாதியிலையும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு வாங்க. நீங்கள் 7 மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கலைன்னா நான் இனிமேல் வாஸ்து பண்ண மாட்டேமா. இட் இஸ் ஓப்பன் சேலஞ்ச். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்கம்மா. அந்த பொண்ணு ஆண்டாள் நாச்சியார், ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒத்த குணாதிசயங்கள் கொண்ட நல்ல மருமகள் உங்களுக்கு, உங்களுக்கு வீட்டுக்கு பொண்ணு நல்ல, அந்த தம்பிக்கு பொண்ணு, அந்த மனைவி கிடைக்க எனக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேம்மா. கலாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்ககிட்ட எவ்வளவு நாள் பேசணும்னு ஆசைப்பட்டேன். பேசுங்கம்மா. எங்க கணவர் வந்து எலக்ட்ரிக் ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்காரு சார். சரிங்கம்மா. அந்த கடை நல்ல வியாபாரம் வரணும்னு ரொம்ப ஆசீர்வாதம் வேணும் சார். உங்க ஆசீர்வாதம் வேணும் சார். குரு மகா சன்னிதானம் ஆசீர்வாதம் செய்யுது. அம்மா நீங்க உழைக்கிறீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. நீங்க நல்ல அருமையான பெண்மணிம்மா. நீங்க வந்து நீங்க வந்து இப்போ கிருஷ்ணவேணி மாதிரி தான் நீங்களும்மா. உங்கள் கணவருக்காக வந்து இப்போ உங்கள் கணவருக்கு ஏதாவதுனா என் உயிரை எடுத்துக்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பெண்மணிம்மா. நல்லா இருப்பீங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் உங்களுக்கு எது நல்ல சிறப்பான கோயிலாக இருக்குன்னா திருப்பதியும் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் தாம்மா. நீங்கள் உங்கள் பௌர்ணமி அது பார்க்கலாமா? நான் இந்த பௌர் நான் வருவோம் ஒரு ஒரு பௌர்ணமி, இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம்மா. நம்பர் 2 வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சிறிய விஷயமா, நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்களுடைய பெட்டு கீழே படுக்கிறீங்களோ மெத்தையில் படுக்கிறீங்களோ அந்த விரிப்புகள், அந்த கீழே போடக்கூடிய விரிப்புகள், போத்திக்கூடிய போர்வைகள் எல்லாமே லைட் கலராக வச்சுங்க. டார்க் கலர் வேண்டாமா. நீங்கள் லைட் ப்ளூ அந்த 0 வாட்ஸ் பல்பு போட்டு தூங்குங்க. ஏன்னா அது ஒரு தென்மேற்கு ஒரு மிக முக்கியமான சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் சிறப்பாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. கலா, சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க வந்து எப்பவுமே பி வித் தி அல்டிமேட் டிவைன் பவர் அப்படின்னு சொல்வீங்க சார். நவகிரகங்களை சுத்துறதே வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்ற நீங்க, குருமார்களையும் ஜீவ சமாதிகளையும் நாடி போங்கன்னு நேயர்களுக்கு சொல்றீங்களே, இது என்ன அடிப்படை சார்? வெரி சிம்பிள். நீங்க வந்து குருன்னு போது வள்ளலாரை வந்து நீங்க குருவெல்லாம் கொல்லக்கூடாது. அவரை நான் சாமியாக தான் பார்க்குறேன், அதே மாதிரி மூட்டை சுவாமிகளும் சாமியாக தான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் கேட்டதும் அவங்க மனிதர்கள், அவங்க வெறுமனை ஒரு ஒரு சாதாரண பிறப்பு நினச்சிங்கன்னா அவங்க சொன்ன கருத்துக்கள் தான் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கணும். வள்ளலார் ஜீவகாரணத்தை பற்றி பேசியிருக்கார். வாடிய பயிர் வதங்கிய போதெல்லாம் மனம் கலங்கியனேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம வந்து மரத்தை வெட்டிட்டு ரோடை போடுறோம், மலையை குடையிறோம், என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ எல்லாம், அதாவது ஆடை வெட்டுறோம், கோழியை வெட்டுறோம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்.
அவர் வந்து நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னால், அவர் சாமியா சாமி இல்லைன்னா அவர் அவருக்கு சமாதி கிடையாது. அவர் வந்து உள்ளே போகிறாரு, அவர் இல்லாமல் போயிடுறாரு. எப்படி அப்படின்னு சொல்லும்போது இதில் தான் அறிவியல் இருக்குது. அப்போ அறிவியலுக்கு மேலே அறிவியலுக்கு உள்ளே வராதவங்க தான் வந்து கடவுள்னும் போது, அவர் வந்து ஒரு அணு உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்டம் ஒரு அட்டாமிக் ஸ்டேஷன் இருக்குன்னா எப்படி அணுவை உடைச்சி தான் நம்ம வந்து எனர்ஜி கிரியேட் பண்ணுறோம். அப்போ தன்னை உடைச்சிக்கிட்டு அவர் காணாமல் போயிடுறான்னும் போது, அப்போ அதில் அதோட சூட்சமம் தான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்விக்கே நான் அடிப்படையே இருக்காது. அதே போல் மூட்டை சுவாமிகள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஷிர்டி சாய்பாபா நான் சொல்கிறேன் அப்படி சொன்னால், இவங்க அந்த நிலையெல்லாம் கடந்தவர்கள். அவர்கள் சொன்ன விஷயந்தான், அவர்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மூட்டை சுவாமிகள் வந்து, மூட்டை சுவாமிகளும் சரி இன்னொரு சித்தர் வந்து ஒருத்தர் உண்டு, யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், 6 அடி பள்ளம் தோண்டி நீ அதில் உட்காந்துக்கோன்னு சொல்லிடுவார். எதுக்கு பள்ளம் தோண்டி உட்காரன்னா, ஜாதகம் ரீதியாக நீங்கள் அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கணும், இந்த ஜாதகக்கார் உயிரோடு இருந்திருக்க முடியாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அப்போது அந்த இடத்துல இறப்பை வந்து தள்ளிப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, விதி அப்படின்னு நினச்சி ஒதுங்கி போகிறதுக்கு பதில் விதிக்கும் விதிவிலக்கும் உண்டு, விதிவிலக்குன்னு ஒரு வார்த்தை உண்டுன்றதை புரிஞ்சிக்கும் போது அந்த பள்ளத்தை இறங்கி உட்காரனால ஒருத்தன் உயிர் தப்பிச்சிட்டான்ற ஒரு விஷயம் தான் அந்த கவனிக்கணும். அப்போ அந்த விஷயத்தை சொல்கிறவங்க ஆப்வியஸ்லி கடவுளாக தான் இருக்க முடியும். நான் வந்து அந்த சமாதியில் போய் உட்காருங்கன்னு சொல்கிறேன், அங்கே போயிருக்கவங்க யாருக்கா இல்லை அதெல்லாம் நான் சொல்லலை. அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா நம்ம லைஃபே வந்து வைப்ரேஷன் பேஸ் பண்ணி தான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். நிச்சயமா சார், கடவுளை தேடி நம்ம கோவிலுக்கு போக வேண்டாம், மனிதர் என்பவன் தெய்வமாகலாம், மாறி மாறி வழங்கும் போது வள்ளலாகலாம்னு அற்புதமான விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், இந்த மாதம் அக்டோபர் 10 ஐப்பசி பூரம், அது காமாட்சியம்மன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் பர்த்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருக்கவங்க காமாட்சியம்மன் கோயிலுக்கு அன்னைக்கு போகிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக காமாட்சியின் வழிபாடே வந்து சந்திரன் இருக்கும்போது தான், அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் அந்த வழிபாடு சிறப்பு. ஸோ அதை நீங்கள் பிளான் பண்ணீங்க. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த டிவிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளையே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்ஹிந்த். ஆல் இஸ் வெல், இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.